சுயமாக சம்பாதித்த மற்றும் மூதாதையர் சொத்துக்களை உடன்பிறப்புகளுக்குள் பிரிப்பதற்கான நடைமுறை என்ன என்பது பற்றின ஒரு தெளிவுரையைத்தான் ஒரு நண்பரின் கேள்வியின் மூலம் இந்த பதிவை நாம் அமைக்க இருக்கிறோம். இதோ நண்பரின் கேள்வி. சார், எனது தந்தை 2 வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். அவர் தனது சொந்த வருமானத்தில் 10 ஏக்கர் விவசாய நிலத்தை வாங்கினார். அவருக்கு 10 ஏக்கர் பரம்பரை நிலமும் இருந்தது. நாங்கள் 2 சகோதரர்கள் மற்றும் 1 சகோதரி. என் சகோதரி அமெரிக்காவில் வசிக்கிறார். அவள் அமெரிக்க குடிமகள் என்பதால் எங்கள் சொத்தில் பங்கு கொள்ள விரும்பவில்லை. எனது தந்தை பெயரில் வீடு உள்ளது. என் அம்மா எல்லாவற்றையும் என் தம்பியின் பெயருக்கு மாற்ற விரும்புகிறார். நாங்கள் மூவரும் உடன் பிறந்தவர்கள் ஆதலால் சொத்தில் எங்களுக்கும் சமபங்கு உள்ளது என்று நம்புகிறோம். இதை எப்படி எதிர்கொள்வது என்று கேட்டுள்ளார். சுயமாக வாங்கிய சொத்தாக இருந்தாலும் சரி, மூதாதையர் மூலம் வந்த சொத்தாக இருந்தாலும் சரி, இவைகளை சட்டப்படி பாகப்பிரிவினை செய்யும் பொழுது ஏற்படும் நடைமுறை சிக்கலைத்தான் பல கேள்வி கணைகளாக எழுப்பிய வண்ணம் உள்ளனர். இவற்றிற்கான ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த பதிவு அமையும் என்று நம்புகிறேன். பதிவிற்குள் செல்வதற்கு முன் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நாம் இடும் ஒவ்வொரு பதிவும் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். சரி, வாருங்கள், இப்பொழுது நாம் இந்த முக்கியத்துவம் பெற்ற கேள்விக்கு பதில் என்ன என்று பார்ப்போம். பொதுவாகவே மூதாதையர் சொத்துக்கள் என்று வரும்பொழுது அந்த சொத்தின் தன்மை மிகவும் தனித்துவமானது. மூதாதையர் சொத்தில் பங்குதாரர்களுக்கு மட்டுமே ஆர்வம் உண்டு. தாய் போன்ற வேறு யாரும் அதில் உரிமை கோர முடியாது. கணவன் இறந்த பிறகு தாய் மூதாதையர் சொத்தின் உரிமையாளராக மாற முடியாது. ஆனால் இறந்த தந்தையின் பிள்ளைகள் மூதாதையர் சொத்தின் உரிமையாளராக மாறுகிறார்கள். அந்த மூதாதையர் சொத்தின் சொந்தக்காரர் உங்கள் தங்கை, தம்பி மற்றும் நீங்கள். 10 ஏக்கர் நிலமும் வீடும் உங்கள் தந்தையின் சொந்த சொத்து ஆகையால் அந்த சொத்தில் பங்கு பெற அவரது மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு உரிமை உண்டு. உங்கள் அம்மாவை பொறுத்தவரை வீட்டில் 1/4 பங்கும் 10 ஏக்கர் நிலத்தில் 1/4 பங்கும் மட்டுமே உரிமை கோர முடியும். அவர் தனது இளைய மகனுக்கு 2.5 ஏக்கர் நிலத்தையும் 1/4 பங்கில் கிடைக்கப்பட்ட வீட்டின் நிலத்தையும் பரிசு அல்லது சாசன உயில் மூலம் எழுதி கொடுக்கலாம். அனைத்து சட்டப்பூர்வ வாரிசுகளும் சொத்தை சுமூகமாக தீர்ப்பு கொள்ள ஒப்புக்கொண்டால் பதிவு செய்யப்பட்ட செட்டில்மெண்ட் பத்திரத்தை தயாரித்து அதை பதிவு செய்து நில ஆவணங்களில் உங்கள் பெயரை மாற்றிக்கொள்ளலாம். ஒருவேளை அவர்கள் ஒரு சுமூக தீர்வுக்கு வர தயாராக இல்லை என்றால் நீங்கள் சொத்தை பிரிப்பதற்காக சிவில் வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும். சட்டப்பூர்வ வாரிசாக ஒருவரை மட்டும் வாதியாக வைத்துவிட்டு மீதமுள்ளவர்களை பிரதிவாதிகளாக சேர்க்கலாம். ஏனெனில் ஒரே ஒரு வாதி மட்டும் இருக்கும் பட்சத்தில் அவர் குறைவான நீதிமன்ற கட்டணத்தை செலுத்துவார். இங்கு உங்கள் சகோதரியும் ஒரு அவசியமான வாரிசுதாரர். அவர் சொத்தில் பங்கு பெறவில்லை என்றாலும் நீங்கள் அவரை ஒரு பிரதிவாதியாக மாற்றலாம். உங்கள் சகோதரியிடமிருந்து விடுதலை பத்திரத்தை நீங்கள் பெற வேண்டும். உங்கள் சகோதரிக்கு சொத்தில் பங்கு வேண்டாம் என்று தெளிவாக குறிப்பிடும் ஒரு ரீலிங்விஷ்மென்ட் டீட் எனும் விடுதலை பத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அவள் தந்தையின் மூதாதையர் மற்றும் சுயமாக சம்பாதித்த சொத்துக்களில் ஆர்வத்தை துறக்கிறாள் அல்லது விட்டுக் கொடுக்கிறாள் என்று விட்டுக் கொடுக்கும் பத்திரம்தான் அது. அந்த பத்திரத்தை தயார் செய்து அதை அமெரிக்காவின் இந்திய துணை தூதரகத்தில் பதிவு செய்யலாம். அந்த செயல் சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த விடுதலை பத்திரத்தை மனுவுடன் சேர்த்து சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு அவளை வழக்கில் ஒரு சாட்சியாக நீதிமன்றம் கேட்காது. இவ்வாறு நீங்கள் மூதாதையர் மற்றும் சொந்தமாக சம்பாதித்த சொத்துக்களை உடன் பிறந்தவர்கள் மற்றும் உங்கள் தாய்க்கும் பிரித்து கொடுக்கலாம். ஒருவேளை உங்கள் தாயார் ஏதாவது பரிசு பத்திரமோ அல்லது உயிலையோ உங்கள் இளைய சகோதரருக்கு சாதகமாக ஏற்கனவே தயாரித்திருந்தால் பத்திரத்தை ரத்து செய்வதற்கான சிவில் வழக்கையும் தொடுக்க வேண்டும். எல்லா சொத்தையும் தன் இளைய மகனுக்கு பறிக்க உங்கள் தாய்க்கு உரிமை இல்லை. எனவே அவள் ஏதேனும் ஒரு பத்திரத்தை தயார் செய்திருந்தால் அது செல்லாது. உங்கள் தாயின் வாழ்நாளில் அந்த செயலை அல்லது விருப்பத்தை ரத்து செய்ய நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு ஒரு நல்ல தெளிவுரையை அமைத்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இந்த பதிவு தொடர்பாக ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். அதற்கான பதிலை விரைவில் நான் உங்களுக்கு அளிக்கிறேன். இம்மாதிரியான சட்ட விழிப்புணர்வு பதிவுகள் நம் நாட்டின் கடைக்கோடியில் வாழும் கடைசி பாமரன் வரை செல்ல வேண்டும் அல்லவா? ஆகையால் உங்களால் முடிந்தவரை அனைவருக்கும் இந்த பதிவுகளை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.